ஜெயஸ்ரீல அடுத்து என்ன நடந்தது பிரமலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு வந்த நம்ம அர்ஜுன் சார் ஜேஎஸ்க்கும் ஷாமுக்கும் சரியான பதிலடி கொடுத்து மண்ணக்காவை வச்சது பார்த்து யாரில் ரசிச்சிங்க அவங்களும் லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஒரு வழியாக அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்த நம்ம அர்ஜுன் சாருக்கு அடுத்த டென்ஷன் காத்துட்டே இருக்கு. நம்ம கல்பனமா பௌர்ணமி பூஜைலாம் எதுவும் நடத்த வேண்டாம், ரோஜா இல்லாத சமயம் இந்த பூஜையை பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கு இந்த பாரியோசா தான் ஏன் நடத்தக்கூடாது, நடத்திதான் ஆகணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நடத்திதான் ஆகணும்னு சொல்லி நம்ம குடும்பத்து மேல பாசமும் அக்கறையும் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரிய நடிப்பு அப்படிங்கிறது நம்ம அர்ஜுன் சாருக்கு நல்லாவே தெரியுது. நம்ம அன்னபூர்ணி பாட்டியை வச்சு பேசுறதுக்கு அப்புறம் கண்டிப்பா நடத்தணும், எதுக்காக தள்ளி போடுற கல்பனா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு அப்புறம் என்ன பண்றது, வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்கனாலும் நம்ம அர்ஜுன் சார் எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கறத அடுத்த பிரமாவில பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க நம்ம தேவகி அம்மாவும் நம்ம ரோஜா கிட்ட இங்க வந்து பௌர்ணமி பூஜை நடக்க போகுது, இதுல கண்டிப்பா உன்னுடைய புருஷனோட முகம் நீ நிலாவில பார்த்து கண்டிப்பா உன்னுடைய புருஷனோட சேர போற அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ரோஜாவும் இந்த பூஜையும் இந்த விரதத்தையும் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.